சார் வணக்கம் சார். இப்போ வலுவ நகரிலேருந்து சரவணன் பேசுகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து பாக்ஸிங் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு எப்படி அசம்பிள் பண்ணுறது, அதே போல் எப்படி டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்டபிள் பண்ணுறது, அரடியில் இருந்து 5 அடி வரைக்கும் அட்ஜஸ்டபிள் பண்ணுற ஆப்ஷன் எல்லாம் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் வர ஸ்பேர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே என்னென்ன பார்ட்ஸ் வருமோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கியூசி ரிப்போர்ட் முதற்கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்களுக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கூட இது மாதிரி பின்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ ஹேண்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு சின்ன பின் எடுத்துக்கோங்க. ஹேண்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் ஜாயின் பண்ணுறதுக்கு. ரெண்டு ஹேண்டில் வந்து ரெண்டு ஆஃபாக இருக்கும், நீங்கள் ரெண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பின்னு போட்டுட்டு இது போல சின்ன காட்டர் பின் இருக்கும், அந்த காட்டர் பின் நீங்க போட்டுக்கோங்க. இப்ப பிரஸ் வீல் இது எப்படி மாட்டணும் உங்களுக்கு காட்டுறேன். பிரஸ் வீல இந்த ஹோட்டல்ல மாட்டணும். பிரஸ் வீல் மாட்டியாச்சு, காட்டர் பின் போட்டு லாக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஹேண்டில் எப்படி மிஷினில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோங்கிற காட்ட போகிறேன். இங்கே தெரியுங்களா, இந்த பிளாஸ்டிக்கில் ரெண்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும். அதே போல் இந்த பக்கம் ரெண்டு ஸ்க்ரூ, ரெண்டு ஒரு பிளாஸ்டிக்கில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதை லூசன் பண்ணிக்கோங்க. லூசன் பண்ணிட்டு அதில் இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் காட்டுறேன். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணும் பார்த்துக்கோங்க. இது ரெண்டு பக்கம் இந்த ரெண்டு இதுக்குள்ளேயும் போகணும், கிளிப்லேயும் போகணும். பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஸ் வீல் அந்த பின்னாடி வர பேக் வீல் பார்த்தீங்களா, அதை எப்படி மாற்றணும் காட்ட போகிறேன். அந்த காட்டு பின்ன வச்சு நீங்கள் இந்த பேக் ரோலரை மிஷினில் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? கம்பியில் ஓட்டை கொடுத்துருப்பாங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கை மாட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மேலே எந்த ஹோலில் நீங்கள் ஸ்ப்ரிங் மாட்டீங்களோ, ஸ்ப்ரிங் எந்த ஹோலில் இந்த பக்கம் மாட்டீங்களோ, மேலே மாட்டீங்களோ கீழே மாட்டீங்களோ, அதே போல் தான் இந்த பக்கமும். ஓகேங்களா? மேலே மாட்டினா மேலே, கீழே மாட்டா கீழே. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு. நான் மேலே மாட்டியிருக்கேன், அதே போல் இந்த பக்கம் மேலே மாட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து சீட் ரோலர் எப்படி மாட்டணும் இதெல்லாம் ஒரு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழோட பிளாக் கலருக்கு நேராக வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருப்பாங்க, ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த கேப் வெளியே வந்துடும். அதே போல் இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேப்பும் வெளியே வந்துடும். ரெண்டு கேப் ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் சீட் ரோலர். ஓகேங்களா? நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க, ஏன்னா இதுக்குள்ளே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நிலா மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து சீடு புஷர்னு சொல்லுவாங்க. விதை வந்து இவ்வளோ ஸ்டக் ஆகிட்டு திரும்ப திரும்ப சுத்தாமல் தள்ளி விடுறதுக்கு இந்த சீடு புஷர். இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், வீல் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே போல் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்மி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு இடத்துல ஒரு விதை மட்டும் விழுகிறதுக்கு இந்த டம்மியும் ஒரு விதை டிஸ்க்கும் போடணும். ஓகேங்களா? டிஸ்க் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி டிஸ்க் வேணுமோ அதே மாதிரி நம்ம செலக்ஷன் பண்ணிக்கலாம் விதைக்கேற்ற மாதிரி. அதே போல் மறந்துடாமல் சீடு இந்த மாதிரி டிஸ்க்குகளுக்கு எல்லாமே இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா காடி மாதிரி வெட்டியிருப்பாங்க, அதில் இது சென்டரில் இது வரணும். இந்த சீட் புஷர் சென்டரில் வரணும். ஓகேங்களா? மறக்காமல் வைக்கணும். ஓகேங்களா? ஒரு சில ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த காடி இருக்காது, அதுக்கு சீட் புஷர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? பேக் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு காடி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த காடியில் உள்ளே போகணும். இதனோட பின்பகுதி பார்த்தீங்கன்னா நான் மாட்டிட்டேன். ஓகேங்களா? மாட்டியாச்சு. திரும்ப கேப்பு, நீங்கள் கேப் மாட்டும்போது மாட்டிட்டு நீங்கள் இழுத்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? இழுத்தா வரக்கூடாது, அதே போல் தான் மேலே உள்ளது. நீங்கள் மாட்டிட்டு இழுத்தா வெளியே வரக்கூடாது. இப்போ சீட் ரோலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மிஷினுக்குள்ளே ரெண்டு இருக்கும். உங்களுக்கு கவரில் நாங்கள் 10 சீட் ரோலர் கொடுத்துருவோம். ஓகேங்களா? நீங்கள் என்ன சீட் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீட் ரோலர் நம்மளே செலக்ஷன் பண்ணிக்க வேண்டியது, அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ டிஸ்டன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டரில் இருக்குது. இதுலேருந்து 5 அடி வரைக்கும் நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிஷினில் அட்ஜஸ்டபிள் பண்ணாது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 அடி, அதாவது 14 சென்டிமீட்டர்லேருந்து 1 அடி வரைக்கும் 5 விதமாக அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதாவது 14 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு அடிக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல் 5 செட்டு பிளாஸ்டிக் வந்துடும் ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 12 நம்பர் கொடுத்துருக்கோம், இதில் 12 நம்பர் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா 12. அதே போல் உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குறைய நம்பர் குறைஞ்சிட்டு வரும் ஓகேங்களா 10, 9, 8, 7, 6 அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் குறைய குறைய உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஒரு சில ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்பாகிட்டே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போட்டிருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் ஓகேங்களா. அதே போல் இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். உங்களுக்கு மொத்தமே இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம கை வைக்க போகிறோம் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. வேறு எங்கேயுமே கை வைக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கு முதல் ரிமூவ் பண்ணணும். ஆரோ மார்க் இருக்கிற இடத்துல உள்ள பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடணும் ஓகேங்களா. இப்போ ஆரோ மார்க் இருக்குது அந்த இடத்துல மேலே உள்ள கேப்பை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஒரு ஸ்க்ரூ, இந்த கார்னர் ஒரு ஸ்க்ரூ, மொத்தம் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ரெண்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும். இப்போ ரெண்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த நாசில் பிடிச்சி மேலே தூக்குனீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். வெளியே வந்துருச்சா? அந்த நாசில் வெளியே வந்துருச்சு. அதே போல் அடுத்த நாசில் நீங்கள் அந்த இடத்துல மட்டும் எடுக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் இழுத்தா வெளியே வராது. நீங்கள் இந்த நாசில் வந்து இழுத்துட்டு வந்து இங்கே முட்டை வச்சிங்கன்னா வெளியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வெளியே வந்துருச்சிங்களா? அது போல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 12 நாசிலில் இந்த ஏ ஆரோ போட்ட நாசில் தவிர மற்ற 11 கழட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 11 கழட்டிட்டேன். ஒரே ஒரு நாசில் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ ஒரு அடிக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ ஒரு அடிக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆரோ நம்பர், ஆறாம் நம்பர் எப்படின்னா ஆறாம் நம்பர் பிளாஸ்டிக், 6 பிளாஸ்டிக் வந்துடும். உங்களுக்கு இந்த 6 நம்பர் பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 6 பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. மிஷின் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு 6 நாசில் தான் இருக்கும். 6 பிளாஸ்டிக் மற்ற 6 இடத்துல அந்த 6 பிளாஸ்டிக் நிற்கும் ஓகேங்களா. ஒரு நாசில் ஒரு பிளாஸ்டிக், ஒரு நாசில் ஒரு பிளாஸ்டிக் அப்படி மாட்டணும். அடுத்து நான் ஒரு பிளாஸ்டிக் மாட்ட போகிறேன் ஓகேங்களா. எப்படி மாட்டேன்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு காடி கொடுத்துருக்காங்களா, அந்த காடி வந்து உள்ளே போகணும். இப்படி கிராஸாக உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார வச்சுன்னா உட்காந்துரும். ஒரு பிளாஸ்டிக் மாட்டிட்டேன், அதுக்கப்புறத்து ஒரு நாசில் மாட்டுறேன் இந்த இடத்துல அப்படியே வச்சு தலையை வந்து எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 நாசில் இருக்குது, 5 பிளாஸ்டிக் மாற்றிட்டு கடைசி பிளாஸ்டிக் என் கையில் இருக்குது ஓகேங்களா. இப்போ இதை இங்கே மாட்டினோம்னு வச்சுக்கோனே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஸ்க்ரூ போடுற மாதிரி உங்களுக்கு வந்து உட்காரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோல் வழியாக நீங்கள் ஸ்க்ரூ போடணும் ஓகேங்களா. ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு விதை விழுகும். இப்போ இதுக்கு இதுக்குள்ள உள்ள இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு அடி. இப்போ ஒரு அடிக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா. ஜஸ்ட் இதுதான் உங்களுக்கு மெத்தடு. நீங்கள் போட்டு ஸ்க்ரூ பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு அடி மாத்திரம் வந்து ரொம்ப ஈஸி. எதுக்குன்னா இந்த பிளாஸ்டிக்கோடைய கேப்பும் நம்ம இந்த நாசிலோடைய இந்த பிளேட்டோட இதுவும் ஒரே ஈவனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம் ஓகேங்களா. இதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 அடி வேணுமோ இல்லை 3/4 அடியோ கம்மியாக வேணுமோ 1/2 அடி வேணுமோன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு வேறு ஒரு மெத்தட் ஓகேங்களா. அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 அடி 1/2 அடி உங்களுக்கு காட்டிட்டேன் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ 8 நம்பர் பிளாஸ்டிக் நீங்கள் இப்போ மாட்ட போகிறீங்க ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 நம்பர் மாற்றும்போது பிளாஸ்டிக்கு 8 நம்பர் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பிளாஸ்டிக் வரும் ஓகேங்களா. இந்த 8 நம்பர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிஷினில் 8 நாசில் இருக்கும். அதை மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாசில் விட்டு ஒரு நாசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 நம்பர் பிளாஸ்டிக் நிற்கும் ஓகேங்களா. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நாசிலுக்கு ஒரு நாசில் இடைப்பட்ட கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 சென்டிமீட்டர் இருக்கும். அது எப்படி அசம்பிள் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து 1 அடிக்கு மாற்றும்போது ரொம்ப சிம்பிளாக மாற்றிட்டீங்க ஓகேங்களா. ஆனால் வந்து 18 சென்டிமீட்டர் இருக்கு நீங்கள் மாற்றும்போது என்ன பண்ணணும்னா ஆப்ரேஷன் இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆரோக்கு நேரம் முதல் ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு காட்டுறேன். முதல் அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நான் ஏ ஆரோக்கு நேரம் உள்ள கேப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே போல் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இங்கே 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக்கை இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல இந்த 8 நம்பர் பிளாஸ்டிக் இந்த இருக்கா 8 நம்பர் பிளாஸ்டிக் இதில் வர்ற இந்த 2 ஹோல், இங்கே ஒரு ஹோல் இருக்கும் இங்கே ஒரு ஹோல் இருக்கும், அதுக்கு நேராக வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணணும் ஓகேங்களா. ஏக்கு நேராக இந்த பக்கம், ஏக்கு நேரம் இந்த ஸ்க்ரூ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பின்னு லெட்டர் போட்டுருவோம். அதுக்கு நேரம் இந்த ஓட்ட வழியாக ஒரு ஸ்க்ரூ ஓகேங்களா. இப்போ இந்த நாசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தள்ளிடுங்க ஓகேங்களா. நாசியில் தள்ளிடணும். அந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக் 8 நம்பர் பிளாஸ்டிக் ஏக்கு நேராக ஸ்க்ரூ பண்ணணும்.
இந்த பக்கம் பி கொடுத்துருக்கோம் பிக்கு நேராக ஒரு ஸ்க்ரூ ஓகேங்களா தெரியுதுங்களா மொதல் வந்து ஏஆர்ஓக்கு நேராக ஒரு நாசில் இருந்துச்சு ஓகேங்களா அப்போ அந்த நாசில மூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் அந்த எட்டாம் நம்பர் பிளாஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த நாசில வந்து பக்கத்தில் மட்டும் வச்சுருக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஒரு பிளாஸ்டிக் ஒரு நாசில் அதே போல் போட்டுகிட்டே வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே மாட்டிட்டு வந்தேன் கடைசி நாசில் மாட்டுறேன் கடைசி நேரில் மாற்றும் போது இந்த ஓட்டையும் இந்த நம்ம ஸ்க்ரூ பண்ண வேண்டிய இடமும் ஒரே நேர் நேர் ஈவனாக வரும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ இந்த கொஞ்சம் லேசாக ஓப்பனில் தான் இருக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டைப் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சேக்கிங் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ போட்டியாச்சு ஓகேங்களா அதுபோல் வந்து ஸ்க்ரூ வந்து ஹெட்டு வந்து இந்த பேஸில் டச் ஆகிடுச்சுன்னா அது போதும் ஓகேங்களா அதுக்கு மேலே ரொம்ப டைட் பண்ண தேவையில்லை ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் பிளாஸ்டிக் இருந்தால் ஸ்க்ரூவை நான் ஈஸியாக பிடிச்சிக்கும் ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருந்தாலும் த்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு டேமேஜ் பண்ணிட்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ அந்த ஹெட்டு வந்து முட்டியிருச்சுன்னா அந்த டைட் போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 18 சென்டிமீட்டருக்கு ஆல்டர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நாசிலுக்கு இந்த நாசிலுக்கு உள்ள கேப் இடப்பட்ட கேப் வந்து பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் ஓகேங்களா இப்போ வந்து மிஷினில் எண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2, 3, 4, 5, 6, 7, 8 ஓகேங்களா 8 நாசில் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 8 பிளாஸ்டிக் இந்த 8 நம்பர் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா 8 பிளாஸ்டிக்கு 8 இடத்துல ஒவ்வொரு நாசிலுக்கு இடையில வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 1.5 அடியிலிருந்து 1 அடிக்கு உள்ள அட்ஜஸ்டபிள் பண்ணும்போது 3.25 அடி அதாவது 14 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் 20, 23 இந்த சேஞ்சுக்கு வந்து இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் வந்து அந்த ஸ்பேசர் பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஆர் கிட்ட நிற்கணும் அதுக்கப்புறம் நாசில் பிளாஸ்டிக் மாதிரி மாதிரி வரணும் ஓகேங்களா 1 அடிக்கு அங்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏ கிட்ட நாசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டேரெக்டாக மாட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து 14 சென்டிமீட்டர் வந்து 1 அடிக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மிஷினில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர்லேருந்து 1 அடிக்குள்ளே 5 விதமாக அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1.5, 2, 2.5 இது எப்படி நான் பண்ணணுங்கிற காட்டுறே பாருங்கள் இது நாசில் செட்டு ஓகேங்களா அந்த நாசிலில் இங்கே ஒரு பின்னு இருக்கு பார்த்தீங்களா ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருப்போம் இந்த நாசில் இந்த பின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நாசிலேருந்து விதை விழுகாது ஏன்னா இந்த பின்னு பார்த்தீங்களா இந்த பின்னை இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அந்த இடத்துல நாசி விதை விழுகாமல் இந்த நாசியில் விதை விழுகாத காரணம் என்னென்னா இந்த பின்னு இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்க கியர் சுற்றும் தெரியுதுங்களா இந்த கியர் சுற்றும் அந்த கியர் சுற்றும் போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் ரோலர் இந்த சீட் ரோலர் சுற்றும் இந்த சீட் ரோலர் சுற்றும் போது தான் உங்களுக்கு ஒவ்வொரு விதையை எடுத்து கொடுக்கும் மிஷினுக்கு ஓகேங்களா இப்போ இந்த நீங்கள் பின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இந்த கியரை சுற்ற விடாது அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த நாசில் வழியாக விதை விழுகாது அடுத்த நாசியில் உங்களுக்கு அந்த பின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல விதை விழுகும் இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கேன் நான் ஓகேங்களா இப்போ இந்த நாசில் டம்மி பண்ணிட்டோம் அந்த பின்னை ரிமூவ் பண்ணி டம்மி பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன் இதுக்கு இதுக்குள்ள கேப் பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும் 18ங்கிறது 36 ஆயிரும் 36 சென்டிமீட்டருக்கு ஒரு விதை விழுகும் இதே போல் இந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு வச்சுக்கிட்டு ஒன்றை விட்டு ஒன்று ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 அடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடி ஆயிரும் ஓகேங்களா இப்போ இந்த மிஷின் வந்துச்சுன்னா ஒரு சுற்றிச்சின்னா உங்களுக்கு 5 அடி கேப்புக்கு நகரும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கார்னரில் ஒரு சீடு விழுகிற மாதிரியும் இந்த கார்னர் ஒரு சீடு விழுகிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 அடிக்கு ஒரு சில சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 அடிக்கு ஒரு விதை விழுகும் அப்படி இல்லை நீங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நாசியில் மட்டும் அந்த பின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுற்றுக்கு ஒரு விதை மட்டும்தான் விழுகும் ஓகேங்களா அதுதான் 5 அடிக்கு ஒரு விதை விழுக வைக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 10 டிஸ்க் வந்துடும் ஓகேங்களா இந்த 10 டிஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டிஸ்க் வந்து ஸ்பெஷல் டிஸ்க் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு ஓகேங்களா ரைஸ் விழுக வைக்கிறதுக்கு நெல் விழுக வைக்கிறதுக்கு ஓகேங்களா நெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து 5 நெல்லுலேருந்து 7 நெல் விழுகணும்னா நீங்கள் இந்த டிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம் அதே இங்கே ஒரு டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா இந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கம்பு இருக்குது அதாவது நம்ம தர்பூசணி வெள்ளரிக்காய் போடுறதுக்கு ஓகேங்களா இந்த டிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணி தர்பூசணி வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம் இதே டிஸ்கை யூஸ் பண்ணி நீங்கள் நெல்லுக்கும் போட்டுக்கலாம் நெல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 நெல் விழுகும் மேக்ஸிமம் 4 நெல் விழுகும் இந்த டிஸ்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் லெட்டர் இல்லை ஜாப்பனீஸ் லெட்டர் மாதிரி இருக்கும்
ஓகேங்களா. இந்த டிஸ்க்கும் வந்து காட்டனுக்கு பருத்திக்கு பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித விழுகிறதுக்கு இந்த டிஸ்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இந்த டிஸ்கை வச்சு நீங்கள் இது உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து போட்டிங்கன்னா ஒரு மூக்கு வழியாக உங்களுக்கு ரெண்டு உளுந்து விழுகும். சிகப்பு சோளத்துக்கும் நம்ம பாசிப்பருப்பு மல்லி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிஸ்க்கு சிகப்பு சோளத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. மல்லி பாசிப்பருப்பு இதுக்கு வந்து இந்த டிஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த ரெண்டு டிஸ்க் 11 28 பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்துக்கு. ஓகேங்களா. மக்காச்சோளத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா பெரிய மக்காச்சோளமாக இருக்கும். அதுக்கு வந்து 22 யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மக்காச்சோள சிறுபயிராக இருந்துச்சுன்னா 11 யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூணு டிஸ்க் பார்த்தீங்கன்னா கடலைக்கு 44 5 இது வந்து 77. ஓகேங்களா. இந்த மூணு டிஸ்க் கடலைக்கு இது குஜராத் கடலாம் சொல்லுவாங்க. 1 inch சைஸ் பெருசாக இருக்கும். அந்ததுக்கு வந்து இந்த 77 டிஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்ம G7 G9 இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கட்டக்கடலை நம்ம நாட்டுக்கடலை இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 நம்பர் 7 நம்பர் இது வந்து சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் உங்கள் விதையை எடுங்க. இந்த ஓட்டையில் வச்சு பாருங்கள். அந்த விதையை வந்து கரெக்டாக ஒரு விதை மட்டும் இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுல பெரு விதையை எடுக்கணும். அந்த விதையை இதில் வச்சு பார்க்கணும். ஓகேங்களா. எந்த டிஸ்க் சூட்டபுளாக இருக்கும் அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கணும். லேசாக வெளியே தெரிஞ்சால் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. விதையே உள்ளே போகாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை. அந்த டிஸ்க் நீங்கள் யூஸ் அந்த விதை அந்த விதைக்கு நீங்கள் சின்ன டிஸ்க் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன் விதை விழுகாமல் போயிடும். ஸோ வந்து நீங்கள் டிஸ்க் செலெக்ஷன் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆ சார், இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து நான் பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டருக்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதில் 8 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 நாசில் இருக்கும். மீது 4 நாசில் நம்மளும் ஸ்பேருக்கு நம்ம கைக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ மிஷினை அந்த அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 செட்டு பிளாஸ்டிக் வந்துருச்சு. டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 டிஸ்க் இதில் இருக்கும். அதில் இருக்கிறது சீடு புஷர் நிலாமல் இருக்குது பார்த்தீங்களா. சீடு புஷர் ரெண்டு வந்து ஸ்பேர் வந்துடும். ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா 10 ஸ்ப்ரிங்கு பேர் வந்துடும். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வரும். நீங்கள் கூடிய மட்டும் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. வேறு ஸ்க்ரூ ட்ரைவர் ஓனாக வாங்கிக்கோங்க. ஓகேங்க. நன்றி. வணக்கம்.